மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி தொலைக்காட்சியில் இணைந்து பயன்பெற்று வருகின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய வகுப்பில் தத்தை விடுதூது என்கின்ற இலக்கிய பகுதியிலிருந்து இரண்டு பாடல்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். பிள்ளைகளே, கடந்த ஒரு வகுப்பில் நாங்கள் தத்தை விடுதூது என்கின்ற அந்த தரம் 11 அந்த இலக்கிய பகுதியில் முதலாவது பாடலை நாங்கள் படிச்சிருந்தோம். தத்தை விடுதூது என்கின்ற இலக்கியம் பற்றிய அறிமுகத்தையும், அதே போல் அந்த இலக்கிய பகுதியில் இருக்கிற முதலாவது தத்தை விடுதூதின்ற முதலாவது பாடலை நாங்கள் விளக்கமாக படிச்சிருந்தோம் பிள்ளைகளே. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் தத்தை விடுதூது பாடப்பகுதியில் பிள்ளைகளே இரண்டாவது மற்றும் மூன்றாவது பாடல்களை கற்பதோடு அந்த பாடல்கள் சார்ந்த வினாக்களை நாங்கள் இன்றைய தினம் கற்கிருக்கின்றோம். சரியா பிள்ளைகளே? அப்போ பாருங்க, பாடல் 2. இப்போ பாடல் 2 பாருங்க பிள்ளைகளே, உங்களுக்கு நான் இந்த பாடலை சந்தி பிரித்து எழுதி தந்திருக்கிறேன் பிள்ளைகளே. சந்தி பிரித்து எழுதி நீங்கள் அதனுடைய பொருளை படித்ததான் பிள்ளைகளே, அதனுடைய பொருள் உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். அப்போ முதல்ல நாங்கள் அந்த பாடலை சந்தி பிரித்து பதப்பிரிப்பு செய்து நாங்கள் வாசிப்போம் பிள்ளைகளே. அப்போ பாருங்க பாடல் 2. செங்கமல வாழ் விழியாள் சேர்க்க கருதும் உவன் மங்கை தனக்கு ஏற்ற மணவாளனோ புகழ்வாய் நங்கை நிலைக்கு ஏற்க நடக்கவலனோ புவியில் கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியால் பைங்கிளியே. சரியா மாணவர்களே, இதுதான் இரண்டாவது பாடல் தத்தை விடுதல் இலக்கியத்தில் பிள்ளைகளை பாருங்க. செங்கமல வாழ்வழியால் சேர்க்க கருதும் உவன் மங்கை தனக்கு ஏற்ற மணவாளனோ புகழ்வாய் நங்கை நிலைக்கு ஏற்க நடக்கவலனோ புவியில் கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ கோதையிடம் மின்மாற்றம் கூறுதியால் பைங்கிளியே. அருமையான ஒரு பாடல் பிள்ளைகளே. இரண்டாவது பாடல்ல சொல்லப்பட்ட விஷயம், அதனுடைய பொருளை நாங்கள் பிள்ளைகளே பார்ப்போம். இப்ப முதலாவது பாருங்க, முதலாவது வரி செங்கமல வாழ்வெளியால் சேர்க்க கருதும் உவன். இதுல பாருங்க, செங்கமல வாழ்வெளியால், அதுல செங்கமலம், செங்கமலம் சிவந்த தாமரை மலர். சரியா பிள்ளைகள்? செங்கமலம், கமலம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல், கமலம் என்று சொன்ன பிள்ளைகளே தாமரை. செங்கமலம் சிவந்த தாமரை மலர் போன்ற முகத்தினை உடையவள் தலைவி என்று அங்க சொல்லப்படுது. செங்கமல என்று சொல்லப்படுது, தலைவியினுடைய முகம் வந்து சிவந்த தாமரை மலர் போன்ற குளிர்ச்சியான முகம் என்று அங்க சொல்லப்படுது. சரியா பிள்ளைகளே? ரெண்டாவது பாருங்க, வாழ்விழியால், வாழ்விழியால் என்று சொன்னால் பிள்ளைகளே வாளை போன்ற கூர்மையான கண்களினை உடையவள், வாளை போன்ற கூர்மையான கண்களை உடையவள் தலைவி என்று தலைவனுடைய சிறப்ப தலைவன் அங்கே கூறுவதாக இப்பாடல் அமைய பெற்றிருக்க பிள்ளைகள். அப்ப முதலாவது பாருங்க பிள்ளையே, செங்கமலம் என்று சொன்னா, கமலம் என்று சொன்னா பிள்ளைகளே தாமரை. சரியா? அதே மாதிரி வாழ்வெளியாள் என்று சொன்னால் வாழ் போன்ற கூர்மையான கண்களை உடையவள் அந்த தலைவி என்று சொல்லப்படுகிறது. அப்படியான இந்த தலைவியை சேர்க்க கருதுமுவன், சேர்க்க கருதுமன் சொன்னா அடைய துடிக்கிற அந்த தலைவன், அடைய நினைக்கின்ற தலைவன். சரியா பிள்ளைகளே? அதாவது சிவந்த தாமரை மலர் போன்றதும் போன்ற முகமும், அதே மாதிரி வாழ்வெளியால் வாழ் போன்ற கூர்மையான கண்களை உடையவளும் ஆகிய அந்த தலைவிய அடைய நினைக்கிறான் இந்த தலைவன். அந்த தலைவன் அப்படி, அந்த தலைவன் என்ன சொல்றான்னு சொன்னா பிள்ளைகளை பாருங்க, மங்கை தனக்கேற்ற மணவாளனோ புகழ்வாய். வாசிக்கணும், வாசிக்க, மங்கை தனக்கேற்ற, மங்கை தனக்கு, மங்கை தனக்கு என்ற நாங்கள் சேர்த்துவாது, மங்கை தனக்குன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு கண்ட கருத்து பிள்ளைகளே, மங்கை தனக்கண்டா என்ன கருத்து பிள்ளைகளே, அந்த பெண்ணுக்கு ஏற்ற மணவாளனோ, ஏற்ற மணவாளனோ புகழ்வாய். ஏற்றன்னு சொன்னால் பொருத்தமான மணவாளன், மணமகன் யார் என்று சொன்னால் தான் என்று தலைவன் சொல்லுகின்றான். சரியா பிள்ளைகளே? மங்கை தனக்குன்னு சொன்னா அந்த
தலைவிக்கு அந்த பெண்ணுக்கு ஏற்ற என்று சொன்னால் மிகவும் பொருத்தமான மணவாளனாக தான் இருப்பதாக தலைவன் கூறுகின்றான். அப்ப இவ்வாறாக புகழ்வாய் கிளியே கூறுவாய் என்று இந்த தலைவன் சொல்லுகின்றான். சரியா பிள்ளைகளே? இப்ப இரண்டாவது செய்யுள் அடிய பாருங்க பிள்ளைகளே. அது சொல்லப்பட்ட விஷயம், தலைவன் சொல்றான் தலைவிக்கு மிகவும் பொருத்தமான கல்விகளை கேள்விகள் என்று எது எடுத்துக்கொண்டாலும் அந்த தலைவிக்கு மிகவும் பொருத்தமான ஒரு மணமகனாக தான் இருக்கிறேன் என்பதை கிளியே அந்த தலைவியிடம் கூறுவாயாக என்று அந்த தலைவன் சொல்றான். புகழ்வா என்று சொன்னால் பிள்ளைகளே கூறுவா என்று பொருள் வேறும். சரியா மாணவர்களே, அடுத்தது பார்த்து கொள்ளுங்க. தொடர்ந்து நங்கை நிலைக்கு ஏற்க நடக்கவலனோ புவியில், நங்கை நிலைக்கு ஏற்க நடக்கவலனோ, நங்கை நிலைக்கு என்று சொன்னா பிள்ளைகளே தலைவியினுடைய நிலைமைக்கு ஏற்கன்னு சொன்னால் ஏற்றவாறு நடக்கவலன், நடப்பதற்கு வல்லமை உடையவன் தான் என்று தலைவன் சொல்றான். இப்ப மூன்றாவது அடிய பாருங்க பிள்ளைகளில் சொல்லப்பட்ட விஷயம், நங்கை நிலைக்கு ஏற்க நடக்கவலன், அதாவது தன்னுடைய தலைவி, தன்னுடைய காதலி, தன்னுடைய தலைவியினுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்க வல்லமை உடையவனாக இருக்கின்றேன் தலைவன் அங்க கிளிக்கு சொல்லுகின்றான். கிளியினூடாக தலைவிக்கு சொல்ல முற்படுகின்றான். அதாவது நங்கை நிலைக்குன்னு சொன்னால் அப்ப ஒரு தன்னுடைய தலைவி எவ்வாறான குணம், அதாவது ஒரு பெண்ணினுடைய குணத்துக்கு ஏற்றவாறு ஆண் அவளோட பழகி கொள்ள வேண்டும். ஒரு பெண் வந்து மிருதுவான், அதாவது மென்மையானவளாக இருந்தால் அந்த மென்மையானவளாக இருக்கும் போது அந்த ஆண்மகன் என்ன செய்யணும், அவளோடு மென்மையாக அணுக வேண்டும், மென்மையாக பழக வேண்டும். அப்ப அந்த பெண்ணினுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு, அந்த பெண்ணினுடைய இன்ப துன்ப அதே மாதிரி அவளுடைய குணங்கள் அவளுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு நடப்பதற்கு வல்லமை உடையவன், ஏற்பன்னு சொன்னா ஏற்றவாறு, நடக்கவில்லைன்னு சொன்னா நடக்க வல்லமை உடையவன் நான் என்று தலைவன் சொல்லுறான். சரியா பிள்ளைகளே? அவ ரெண்டாவது மூன்றாவது வரியில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், தலைவிக்கு தான் மிகவும் பொருத்தமானவனாக இருக்கிறேன், அவளுடைய நிலைமைகள் அவளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடியவன் என்பதை தலைவன் கிளிவாயிலாக தலைவிக்கு சொல்ல முற்படுகின்றான். சரியா மாணவர்களே, நான்காவது வரிய பாருங்க. கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ. சரியா பிள்ளைகளே? இப்ப ஒரு அருமையான ஒரு அடி பிள்ளைகளே, கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ, அதுல ஒரு உவமை அணி கையாளப்பட்டிருக்கு பிள்ளை. கொங்கு மலர் மாலை, கொங்கு மலர் மாலை என்று சொன்னால், கொங்கு என்று சொன்னால் வாசனை நிறைந்த மலர் மாலை என்று நாங்கள் பொருள் கொள்ளலாம் பிள்ளைகளே. கொங்கு மலர் மாலை என்று சொன்னால் வாசனை நிறைந்த மலர் மாலை என்று நாங்கள் பொருள் எடுக்கலாம். சரியா? அப்ப வாசனை நிறைந்த மொட்டு அவிழ்ந்து வாசனை நிறைந்த அந்த மலர் மாலையை, ஒரு மலர் மாலையை குரங்கிற்கு அளிப்பாரோ, யாரேனும் தெரிஞ்சு கொண்டு நல்ல வாசனை நிறைந்த கொங்கு மலரால அந்த செய்யப்பட்ட அந்த மாலைன்னு சொல்லலாம், அந்த வாசனை நிறைந்த அந்த மலர் மாலைய யாரேனும் தெரிஞ்சு கொண்டு குரங்கினுடைய கழுத்தில் அணிவித்து மகிழ்வாரோ, குரங்கிற்கு அளிப்பாரோ. சரிண்ணா, அந்த குரங்கிற்கு அளிப்பார் என்று சொன்னால் கொடுப்பாரோ, இல்லாட்டி கழுத்தில் அணிவித்து மகிழ்வாரோ என்று அங்க பொருள் வரும் பிள்ளைகளே. சரி, அப்ப நாலாவது வரிய பேர, கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோன்னு சொன்னால் அது ஒரு உவமை அணி பிள்ளைகளே. அதாவது ஒருதன் தெரிஞ்சு கொண்டு இந்த வாசனை நிறைந்த மலர் மாலைய குரங்கினுடைய கழுத்தில் அணிவித்து மகிழ்வடைவாரோ, குரங்கினுடைய கழுத்தில் அணிவித்து மகிழ்வடைவாரோ என்று அங்க ஒரு ஓமை கையாளப்பட்டது. ஏன் அது கையாளப்பட்டிருக்கோம்னு சொன்னால், உண்மையிலே இந்த பெற்றோர்கள், அதாவது ஒருவன் பெண்ணை, ஒரு தன்னுடைய பெண்ணை தெரிஞ்சு கொண்டே ஒரு பொருத்தமில்லாத ஒரு ஆடவனுக்கு கட்டி வைப்பானா என்றார் அங்க விஷயம் பிள்ளைகளே. அதாவது பெற்றோர் இல்லாட்டி யாதினம் ஒருவன் தன்னுடைய பெண்ணை, ஒரு பெண்ணை தெரிஞ்சு கொண்டு ஒரு குரங்கை போல ஒரு கல்வி அறிவில்லாத, நாகரிகம் இல்லாத ஒரு ஆடவனுக்கு தன்னுடைய பெண்ணை கட்டி கொடுத்து சந்தோஷமா கட்டி கொடுத்து மகிழ்வடைவானோ? இல்லவே இல்லை.
அப்போ ஏன் இந்த உவமை அணியை அங்கே தலைவன் சொல்ல வாரான்னு சொன்னால், தலைவன் சொல்கிறான், தலைவிக்கு பொருத்தமானவன் மிகவும் பொருத்தமானவன் நான், தலைவிக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடியவன் என்ற வகையில் நான் தான் தலைவிக்கு மிகவும் பொருத்தமான மணவாளன் என்ற வகையில், நான் தலைவியை இன்னொரு பொருத்தமில்லாத கல்வி அறிவில்லாத நாகரிகம் இல்லாத ஒரு ஆடவனுக்கு தலைவியை கட்டி கொடுக்க நான் விடுவேனோ என்ற மாதிரி தான் நாங்கள் என்ன தலைவன் சொல்ல முற்படுகிறான். அதாவது எந்த வகையிலும் தான் மிகவும் தலைவிக்கு பொருத்தமானவனாக இருக்கிறேன் என்ற செய்தியைத்தான் கழி வாயிலாக தலைவன் சொல்ல வாரான். சரியா பிள்ளை? அப்போ கொங்கு மலர் மாலை குரங்கிற்கழிப்பேரோன்றது உவமை அணி பிள்ளைகளே. சரியா? அதாவது கொங்கு மலர் மாலையே குரங்கினுடைய கழுத்தில் அணிவித்து மகிழ்வடைதல். சரி, அதில் பேருங்கோ அழிப்பாரோ, அது என்ன விடயத்தை விளக்குறதுக்காக அந்த உவமை கையாளப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகளே, அதாவது ஒரு பெண்ணை பொருத்தமில்லாத, அதாவது கல்வி அறிவில்லாத நாகரிகம் இல்லாத ஆடவர்களுக்கு கட்டி கொடுப்பது எதற்கு எதற்கு ஒப்பானன்னு சொன்னால், குரங்கினுடைய கழுத்தில் கொங்கு மலர் மாலையை அணிவித்தலுக்கு ஒப்பானதாகும். அதாவது பெருந்துன்பம் அடைவதற்கு காரணமாகும். அந்த குரங்கு என்ன செய்யும், அந்த மலர் மாலையை, மலர் மாலையினுடைய அந்த தன்மை, அதனுடைய நிலைமை தெரியாமல் அந்த மலர் மாலை என்ன செய்யும்னு சொன்னால் பித்து எறிந்து விடும். அந்த மலர் மாலையை துன்பப்படுத்தி போடும். அது மாதிரித்தான் கல்வி அறிவில்லாத பொருத்தமில்லாத ஆடவர்களுக்கு பெண்ணை கட்டி கொடுத்து அந்த பெண்ணை அந்த ஆடவன் துன்பப்படுத்தி போடுவான்ற செய்தி அங்கே சொல்லப்படுது. இறுதியாக பாருங்க, கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியால் பயங்களியே. கோதையிடம் என்று சொன்னால் தலைவியிடம் இம்மாற்றம். கோதை என்று சொன்னால் பிள்ளைகளே பெண் என்று எடுக்கலாம். இங்கே பெண்ணன்றதார் தலைவியை குறிக்கிறபடியே நாங்கள் தலைவி என்று அழை. அடுத்த இம்மாற்றம் என்ற இந்த செய்தியை மாற்றம் என்று சொன்னால் பிள்ளைகளை செய்தி அல்லாட்டி நாங்கள் விடயம் என்று சொல்லலாம். சரி, அப்போ தலைவியிடம் இம்மாற்றம் இந்த விடயத்தை கூறுதியால் கூறுவாயாக பைங்கிளியே என்று சொன்னால் பசுமையான கிளியே என்று பொருள் வரும். எந்த விடயத்தை சொன்னால் மேலே சொல்லப்பட்ட விஷயத்தை, அதாவது இந்த தலைவனாகிய நான் தலைவிக்கு மிகவும் பொருத்தமானவன், தலைவியினுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடியவன், அந்த வகையில் நான் பொருத்தமானவனாக நான் இருக்கும்போது உன்னை வேறொரு பொருத்தமில்லாத கல்வி அறிவில்லாத ஒரு ஆடவனுக்கு கட்டி கொடுப்பதை தலைவன் விரும்பியில், அப்படி கட்டி கொடுப்பது எதுக்கு ஒப்பானது என்று சொன்னால், வாசனை உள்ள மலர் மாலையை குரங்கினுடைய கழுத்தில் அணிவித்து மகிழ்வதற்கு ஒப்பானதாகும் என்று அங்கே சொல்லப்படுது, உவமை மூலம் சொல்லப்படுது. சரியா பிள்ளைகளை? ஒரு அருமையான பாடல், ரெண்டாவது பாடல் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த ரெண்டாவது பாடலில் பிள்ளைகளை வரக்கூடிய அரும்பதங்களை பாருங்க. கமலம், கமலம் என்று சொன்னா பிள்ளைகளே தாமரை, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லு கமலம் என்றா தாமரை. ரெண்டாவது மங்கை என்று சொன்னால் பெண், நங்கை என்று சொன்னாலும் பிள்ளைகளே பெண் தான். அழி, அழி என்று சொன்னால் கொடுத்தல் என்ற பொருள் வரும். விழி, விழி என்று சொன்னால் கண், விழி என்று சொன்னால் என்ன பிள்ளைகளே கண். மணவாளன் என்று சொன்னால் தலைவன். சரி, அடுத்த பாருங்க, கோதை என்றால் பெண், மாற்றம் என்று சொன்னால் வார்த்தை விடயம் என்று நாங்கள் பொருள் கொள்ளலாம். கொங்கு என்று சொன்னால் மனம், வாசனை உள்ள என்று வரும். வேற பூந்தாது என்ற பொருளையும் வரும் பிள்ளைகளே கொங்கு. செங்கமலம் என்றா அதில் ஒரு இலக்கணம் சார்ந்த விஷயம் இருக்கு, பண்பு தொகை. செம்மையாகிய கமலம் அண்டு வரும் பிள்ளைகளே. அப்போ அது ஒரு பண்பு தொகை, பண்பு உருவ ஆகிய உருவம் மறைந்திருக்குது என்றபடியா செம்மையாகிய கமலம் அண்டு வரைக பண்பு தொகையாக வரும். வாழ்வெளி என்று சொன்னால் அது உமை தொகை பிள்ளைகளே. வாழ் போன்ற விழியை உடையவள் தலைவி. சரி, அது உமை தொகையா வரும். அதே மாதிரி பைங்கிளி என்ற பசுமையான கிளி என்று பொருள். அதாவது பசுமையாகிய கிளி, பசுமையான கிளி என்று என்ன, அதுவும் பண்பு தொகையாக வரும். சரி, அப்போ இதில் மூன்று சொற்களில் தொகைகள் இடம்பெறதை நீங்கள் அவதானித்து வைங்க. சரியா பிள்ளைகள்? அதை விட நாங்கள் அந்த முதலாவது இந்த பாடல் முதலாவது வரையில் ரெண்டு உவமை அணியும் இருக்கின்றது என்பதை மறக்காங்க. செங்கமலம், அதே மாதிரி வாழ்வெளி, அதெல்லாம் பிள்ளைகளை உவமையாக வரக்கூடிய. சரியா? இப்போ நாங்கள் வினாக்களை பார்த்து கொள்வோம் மாணவர்களே. ரெண்டாவது பாடலில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் முதலாவது வினா பாருங்க. இப்பாடலில் கூறப்படும் தலைவியின் சிறப்புகள், அதாவது ரெண்டாவது பாடலில் கூறப்படுற தலைவியின் சிறப்புகளை பார்ப்போம். இல்லாட்டி நாங்கள் இப்படி கேட்கலாம் பிள்ளைகளே, தலைவியினுடைய அழகென்று கேட்டாலும் ஒரு விடைதான். அப்போ ரெண்டாவது பாடலில் சொல்லப்படுற தலைவியின் அழகு இல்லாட்டி சிறப்புகள்னு சொன்னால் உண்டு. சிவந்த தாமரை மலர் போன்றவளும் வாள் போன்ற விழி உடையவளுமாக விளங்கப்படுகின்றாள். அதான் பிள்ளைகளே விளை ரெண்டாவது பாடலில் சொல்லப்படுற தலைவியினுடைய அழகு இல்லாட்டி சிறப்புகள்னு சொன்னால் சிவந்த தாமரை போன்ற, தாமரை மலர் போன்ற முகத்தினை உடையவள். அது உவமை அணி பிள்ளைகளை, சிவந்த தாமரை மலர் போன்ற முகத்தினை உடையவள்
தலைவி. சரியா? அடுத்தது வாள் போன்ற விழியுடையவள், அதாவது தலைவி வாளை போன்ற கூர்மையான கண்களை உடையவள் என்று அவளுடைய கண்கள் அங்கு உவமிக்கப்படுது. சரி, அப்ப உவமை மூலம் அங்கே என்ன செய்யப்படும்னு சொன்னா தலைவியினுடைய அழகு சிறப்புகள் வெளிப்படுகிறது. சரி, அப்ப முதலாவது வினா இலகுவான வினா பிள்ளைகளே. இரண்டாவது வினாவை பார்த்து கொள்ளுங்க. இப்பாடலில் தலைவனின் காதல் நிலை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? சரி, இரண்டாவது பாடல பிள்ளைகளே, தலைவன்ற காதல் நிலை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன்னு சொன்னா, தலைவன் தலைவி மீது காதல் கொண்டு ஒருதலை பட்சமாகத்தான் காதல் கொள்ளுகிறான் பிள்ளைகள். அந்த வகையில தலைவி மீது கொண்ட காதல் எப்படி அந்த இரண்டாவது பாடல அவன் வெளிப்படுத்துறான்னு சொன்னான், தலைவிக்கு ஏற்ற மணவாளன் தான் என சொல்றான். தலைவிக்கு ஏற்ற மணவாளன், மிகவும் பொருத்தமான மணவாளன் தான் என்று சொல்றான். அதாவது தலைவியினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நடக்க வல்லவன். அதான் சிம்பிள், தலைவியினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாற் போல நடக்க வல்லவன். வல்லவனோட ரெண்டு, தலைவி மீது கொண்ட காதல் நிலை, தலைவனுடைய காதல் நிலை அங்க ரெண்டு பாடலடி மூலம் அங்க வெளிப்படுத்தப்படுது பிள்ளை. சரியா? இப்பாடல் தலைவனின் காதல் நிலை எப்படி வெளிப்படுத்தப்படும் சொன்னா, ஒன்று தலைவிக்கு ஏற்ற மணவாளன் தான் என்று சொல்றான். அடுத்த தலைவியினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அவனுடைய அவளுடைய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடியவன் என்று சொல்றான், வெள்ளமையுடையவன் என்று சொல்றான். இப்ப இது தலைவனுடைய காதல் நிலையை வெளிப்படுத்துது. மூன்றாவது வினாவை பார்த்து கொள்ளுங்க மாணவர்களை. கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ எனும் அடியில் உள்ள உவமையை விளக்குக. கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ எனும் அடியில் உள்ள உவமை பிள்ளைகளே, அது அந்த பாடலில் இருக்க முக்கியமான உவமை அதான் பிள்ளைகள், கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ. அதாவது அந்த உவமையை எப்படி விளக்குறேன்னு சொன்னா பிள்ளைகளே, நாங்கள் ஒரு உவமையனை விளக்குறேன்னு சொன்னால் முதலாவது உவமைக்கு உரிய விளக்கத்தை கொடுத்து உவமான உவமையும் பொதுத்தன்மைகளை எழுத வேண்டும் பிள்ளைகளே. அவ பாருங்க, கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அளிப்பாரோ, அந்த விளக்கம் எப்படி என்று சொன்ன அந்த உவமையினுடைய விளக்கம், பொருத்தமில்லாத ஆடவர்களுக்கு பெண்ணை கட்டி கொடுப்பதானது வாசனை உள்ள மலர் மாலை குரங்கின் கழுத்தில் அணிவித்தலை போன்றதாகும் என்று நாங்கள் பொருள் அதனுடைய விளக்கத்தில் எடுத்துக்கலாம். அந்த உவமை என்ற விளக்கம் என்ன பிள்ளைகளே, ஒரு பொருத்தமில்லாத கல்வி அறிவில்லாத ஆடவர்களுக்கு பெண்ணை கட்டி கொடுப்பதானது வாசனை உள்ள மலர் மாலையை குரங்கின் கழுத்தில அணிவிப்பதை போன்றதாகும். சரியா மாணவர்களே? அப்ப இதுதான் விளக்கம். உவமை என்ன முதலாவது விளக்கம் எழுதணும் பிள்ளை, விளக்கம் வழி போட்டு உவமான உவமையும் பொருத்தம் எழுதும். உவமானம் என்னன்னா, கொங்கு மலர் மாலை குரங்கிற்கு அணிவித்தல், கொங்கு மலர் மாலைய குரங்கிற்கு அணிவித்தல் உவமானம். உவமேயம் வந்த பிள்ளைகளை, பொருத்தம் இல்லாத ஆடவர்களுக்கு பெண்ணை மனம் முடித்து கொடுத்தல். உவமேயம் என்ன பிள்ளைகளே, பொருத்தமில்லாத ஆடவர்களுக்கு பெண்ணை கட்டி கொடுக்கிறது உவமேயமாக இருக்கும். பொதுத்தன்மை வந்து அந்த துன்பம் அடைதல், அந்த பெண்ணினுடைய துன்பம் தான் நாங்கள் வெளிப்படுத்தோம். குரங்கின்ற கழுத்தில் மாலை இருந்தால் அந்த குரங்கு மாலையை என்ன செய்யும், இழுத்து பிச்சு எறிஞ்சு துன்பப்படுத்தும். அதே மாதிரி பொருத்தமில்லாத ஆடவர்களுக்கு பெண்ணை கட்டி கொடுத்தா அந்த ஆடவன் அந்த பெண்ணை என்னவா துன்பப்படுத்துவான். அப்போ பொதுவான தன்மை அங்கே துன்பம் அடைதல் என்ற விஷயம் அங்கே சொல்லப்படுது. சரியா மாணவர்களே? ரைட். அப்போ நாங்கள் பாடல் இரண்டை நாங்கள் விளக்கத்தோட, முழுமையான ஒரு விளக்கத்தோட நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதற்கான வினாக்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் பிள்ளைகளே. இனி நாங்கள் பாடல் மூன்றினை பார்ப்போம். சரி, அப்ப மூன்றாவது பாடலை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகளே. தத்தை விடுத்தது இலக்கியத்தில் மூன்றாவது பாடல், அருமையான ஒரு பாடல் பிள்ளைகளே பாருங்க. மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோர்க்கும் தேடு அரு நல் இரத்தினம் போல் தெரிவயரை சேர்த்துவரோ பீடு உடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் யாம் வீடுவரை வேட்பவும் விளம்பாய் பசுங்களியே விரும்புவமோ சன்னியாசம் விளம்பாய் பசுங்களியே. பாருங்க பிள்ளைகளே, இந்த திறப்பட்ட பாட்டு வந்து நான் உங்களுக்கு சந்தி பிரித்து பதப்பிரிப்பு செய்து வந்திருக்கிறேன். என்னபடியே அந்த பாடல் உங்களுக்கு பொருள் இலகுவாக விளங்கும் பிள்ளைகளே. மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோர்க்கும் தேடு அருணல் ரத்தினம் போல் தெரிவையரை சேர்த்துவரோ வீடு உடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் யாம் வீடுவரை வேட்பமோ பசுங்களியே விரும்புவமோ சந்நியாசம் விளம்பாய் பசுங்களியே. சரியா பிள்ளைகளே? இந்த பாடலினுடைய பொருளை நாங்கள் பிள்ளைகளே பார்த்து கொள்வோம். இலகுவான பாடல் பிள்ளைகளே. மூடருக்கும் பேடருக்கும்
முதியோர் மெலியோர்க்கும். அப்ப இதுல பாருங்க சொல்லப்பட்ட விஷயம், இந்த பெண்களை தலைவன் சொல்றான், இந்த பெண்களை எவ்வாறான ஆண்களுக்கு கட்டி கொடுக்கிறார்கள் என்றதை முதல்ல சொல்றான். பிள்ளைகளே மூடர் என்று சொன்னா பிள்ளைகளே முட்டாள்கள். அப்ப மூடர் என்றா முட்டாள்களுக்கும், பேடர் என்று சொன்னால் அறியாமை உடையவர்களுக்கும், அதாவது பேதமை உடையவர்களுக்கும் நாங்கள் சொல்றோம். அப்ப அறியாமை உடையவர்களுக்கும், சரியா பிள்ளைகள்? அப்ப மூடர் என்றா முட்டாள்களுக்கும், பேடர் என்று சொன்னால் அறியாமை உடையவர்களுக்கும், முதியோர் மெலியோருக்கும், முதியோர் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்களுக்கும், வயது முதிர்ந்தவர்களுக்கும், சரியா? முதியோர் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்களுக்கும், மெலியோர் என்று சொன்னால் எளிமையானவர்களுக்கும், எளிமையானவர் என்று நாங்கள் பொருள் எடுக்கலாம் பிள்ளைகளை. எளிமையானவர்களுக்கும் இந்த பெண்களை கட்டி கொடுப்பார்களா? சரியா பிள்ளைகளே? பெண்களை எவ்வாறான ஆண்களுக்கு கட்டி கொடுப்பதாக தலைவன் சொல்றான்னு சொன்னா, மூடரன் சொன்னா முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள். பேடர் என்று சொன்னால் அறியாமை உடையவர்கள், எதுவுமே அறியா, உலக அறிவில்லாம எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு அறியாமை உடையவர்களுக்கும், முதியோர் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்களுக்கும், மெலியோர் என்று சொன்னால் எளிமைத்தன்மை உடையவர்களுக்கும், இவ்வாறானவர்களுக்கு தான் பெண்களை கட்டி கொடுப்பதாக தலைவன் சொல்றான். இது சமூகத்தில் நிலவப்படுது என்று அங்க தலைவன் சொல்ல முற்படுகின்றான். அப்ப ரெண்டாவது வரியில எப்படி சொல்றான்னு சொன்னா பிள்ளைகள், எவ்வாறான பெண்களை அங்க பெருமிதமா சொல்றான் தலைவன். தேடு அரு நல் இரத்தினம் போல் தெரிவையர் என்று சொல்லப்படுது. தேடு அரு நல் இரத்தினம் போல் தெரிவையர், அங்க பெண்களினுடைய பெருமை மேன்மைய உவமை மூலம் தலைவன் சொல்ல வாரான். தேடு அருன்னு சொன்னா தேடுவதற்கு அறிய, அது என்ன பொருள் என்ன பிள்ளைகளே? தேடுவதற்கு அரிய என்று பொருள் வரும், சரியா மாணவர்கள்? தேடுவதற்கு அரிய நல் இரத்தினம், நல்ல இரத்தினம் போன்ற தெரிவையர் என்று சொன்னால் பிள்ளைகளே பெண்கள், சரியாவ? பெண்களுடைய பெருமைய ஓமை மூலம் தலைவன் சொல்றான் பிள்ளைகள். தேடர் நல் ரத்தினம் போல் தெரிவன, தேடர்ண்டா தேடுவதற்கு அரிய நல்ல ரத்தினம் போன்ற பெண்கள், அதாவது இரத்தின கற்கள். இரத்தினம் வந்து பல வகையில் இருந்தாலும் அந்த இரத்தினத்துக்குள்ள கிடைப்பதற்கறிய, தேடுவதற்கு அரிய அரிதான இரத்தினம் போன்ற பெருமை உடையவர்கள் இந்த பெண்கள் என்று அங்க ஓமை மூலம் பெண்களை தலைவன் சிறப்பிக்கிறான். சரியா பிள்ளைகளே? தெரிவேரண்டா பெண்கள், சேர்த்து வரோன்னு சொன்னால் இப்படியான ஆண்களுக்கு நாங்கள் கட்டி வைப்போமோ என்று தலைவன் சொல்றான். அதாவது முட்டாள்களுக்கும், அறியாமை உடையவர்களுக்கும், வயது முதிர்ந்தவர்களுக்கும், எளிமையானவர்களுக்கும், இவ்வாறான பொருத்தமில்லாத ஆடவர்களுக்கு இந்த தேடுவதற்கரிய நல்ல இரத்தினம் போன்ற பெண்களை நாங்கள் கட்டி கொடுப்போமோ, நாங்கள் இவ்வாறான ஆண்களுக்கு நல்ல இரத்தினம் போன்ற அந்த பெண்களை திருமணம் செய்து கொடுப்போமோ என்று அங்கே சொல்ல வாரான் தலைவன். அதாவது திருமணம் செய்து கொடுக்க கூடாதுன்றது தான் அவன் சொல்ல வாரான். என்ன ஒரு பெண்ணுக்கு, அரிய வகையான பெண்ணுக்கு அவளுக்கு பொருத்தமான ஒரு ஆடவனை திருமணம் செய்து கொடுக்கணும்ன்றதை தலைவன் வலியுறுத்துறான். பீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் யா, அவ தன்னை போன்ற வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் பீடுடைய கல்வி நலம் பெற்றிருப்பவர்களாம். பீடு என்று சொன்னா பெருமை, எல்லாம் சிறப்பு என்று நாங்கள் பொருளாதாரம் பிள்ளையர். பீடுடையண்டா பெருமையை உடைய, ஒரு ஆணுக்கு பெருமை எது என்று சொன்னால் கல்வி கற்பது, கல்வி அறிவு இருப்பது. அப்ப அப்படியான கல்வி அறிவை பீடுடைய ஒருவனுக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய கல்வி நலம், கல்வியினுடைய நன்மையை யார் பெற்றிருக்கிறான்னு சொன்னா தன்னை போன்ற வாலிபர்கள் பெற்றிருப்பதாக, வாலிபர் என்ன பெற்றிருப்பதாக தலைவன் சொல்றான். சரியா பிள்ளைகளே? தலைவன் என்ன சொல்றான் மூன்றாவது வரையிலன்னு சொன்னால், ஒருவனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு பெருமை அளிக்கக்கூடியது கல்வி. அப்படியான அந்த கல்வியினுடைய நன்மையை நலத்தை பெற்றிருக்கின்ற இளைஞர்கள் நாங்கள் என்று என்னவான் தன்னை போன்ற இளைஞர்கள், கல்வி கற்ற இளைஞர்களை சொல்ல வாரான்.
அப்படியான நாங்கள் வேடுவரை வேட்போமோ? வேடுவரை என்று சொன்னா பிள்ளைகளே நாகரிகம் இல்லாதவர், கல்வி அறிவில்லாதவர் என்று நாங்கள் பொருள் எடுக்கலாம். இப்ப வேடுவரை வேட்போமோன்னு சொன்னால், கல்வி அறிவில்லாதவரை ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவோமோ என்று சொன்னால், ஒரு ஆண் மகன் வந்து ஓரளவண்டாலும் கல்வி கற்றிருக்க வேண்டும், ஓரளவண்டாலும் கல்வி கற்று உலக அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்றதை தலைவன் அங்கே வலியுறுத்தினான். அப்ப பெண்களுக்கு ஒரு ஆடவன் கல்வி கற்ற ஆடவனை, ஓரளவுக்கு உலக அறிந்த கல்வி கற்ற ஆடவனை திருமணம் செய்து கொடுக்கணும் என்றதை அவன் வலியுறுத்தினான். அப்ப சொல்றான், கல்வியினுடைய பெருமையை பெற்றிருக்கின்ற நாங்கள் கல்வி அறிவில்லாத இந்த வேடுவரை ஆண்களை திருமணம் செய்து கட்டி கொடுக்க விரும்புவோமோன்னு சொன்னால் தாங்கள் விரும்ப மாட்டோம் என்றதையே அங்க தலைவன் சொல்ல வாரான். விளம்பாய் என்று சொன்னால் கூறுவாய். விளம்பாய் என்ன பிள்ளைகள் பொருள்? கூறுவாய். பசுங்கிளியன்னு சொன்னால் பசுமையான கிளியே. சரியா பிள்ளைகளே? அப்ப என்ன சொல்ல வரான்னு சொன்னால், பெண்களுக்கு கல்வி கற்ற ஆண்மகனை கட்டி கொடுக்கணும் என்றதை அவன் வலியுறுத்தினான். இந்த விஷயத்த தலைவியிடம் கூறுமாறு தலைவன் சொல்றான். சரியா பிள்ளைகள்? விரும்புவோமோ சன்னியாசம். அப்ப இறுதி வரியில வேற சொல்லுங்கவோ அவன் தலைவர் என்ன அங்க குறிப்பாக சொல்ல வாரான்னு சொன்னால், தான் கல்வி கற்ற வாலிபன், தலைவிக்கு பொருத்தமானவன், ஆதலால தலைவன் வந்து தலைவியை அடைய விரும்புகிறான். தலைவன் தலைவியை அடைய விரும்புகிறான். என்னென்னு சொன்னால் தலைவிக்கு பொருத்தமானவனாக தான் இருக்கிறேன், கல்வி கற்றிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல வாரான். இறுதியாக சொல்றான், அந்த தலைவியை அடையாவிட்டால், தன்னுடைய தலைவியை அடையாவிட்டால் விரும்புவோமோ சன்னியாசம். விரும்புவோமோ சன்னியாசம் சன்னியாசம்னு சொன்னால் துறவு பூண்டு. சன்னியாசம் பூண்டுன்னு சொன்னா பிள்ளைகளை துறவு, சன்னியாசம்னா துறவுன்னு பொருள். அப்ப விரும்புவோமோ சன்னியாசம், தலைவியை அடையாவிட்டால், தலைவன் சொல்றான் தலைவியை அடையாவிட்டால் நான் துறவு பூணுவதை விரும்புவேன் என்று சொல்ல வாரான். அதாவது திருமணம் செய்யாம, அதாவது காட்டுக்கு சென்று துறவு வாழ்க்கையை நான் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக, விரும்புவதாக தலைவன் சொல்ல வாரான். விளம்பாய் பசங்களையே கூறுவாய், இந்த விஷயத்தை தலைவியிட்ட போய் கூறுவாய். அதாவது தலைவி, தலைவனாகிய நான் என்ன தலைவியின் மீது அதிகமாக என்ன அன்பு வச்சிருக்கிறேன், தலைவிக்கு பொருத்தமானவன், அதே போல கல்வியினுடைய நன்மையை பெற்றிருக்கிறேன், ஆதலால தலைவியை அடைய விரும்புகிறேன். அப்படி தலைவியை அடைய முடியாவிட்டால் தான் துறவு வாழ்க்கையை, காட்டுக்கு சென்று துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புவதாக அங்கே யார் சொல்கிறான் நான் தலைவன் கிளிக்கு சொல்கிறான், கிளியே இந்த விஷயத்தை போய் தலைவிக்கு கூறுவாயாகன்னு சொல்கிறேன். சரியா பிள்ளைகளை? அப்போ இரண்டாவது பாடலும் எளிமையான பாடல், இலகுவான பாடல். உங்களுக்கு இந்த பாடல் நன்றாக விளங்கியிருக்கும் பிள்ளைகளே. அந்த பாடலில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. அந்த வினாக்களை பார்க்கும் போது அந்த பாடலில் இருக்கிற அரும்பதங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம் பிள்ளைகளே. அப்போ பாருங்க, மூடர் என்று சொன்னால் முட்டாள்கள். சரியா மாணவர்? மூடர் என்று சொன்னால் முட்டாள். பேடர் என்று சொன்னால் அறியாமை உடையவர். மெலியோர் என்று சொன்னால் எளியோர், எளிமைத்தன்மையானவர்கள். தெரிவையர் என்று சொன்னால் பெண்கள். பூ என்று சொன்னால் விருப்பம். விளம்பாய் என்று சொன்னால் பிள்ளைகளே கூறுவாய் என்று பொருள். சன்னியாசம் என்று சொன்னால் துறவு. சரியா மாணவர்? சன்னியாசம்னா துறவு. நலம் என்று சொன்னால் பிள்ளைகளே நன்மை. தேடு அறண்டா தேடுவதற்கு அறிய. பசுங்கிளி என்று சொன்னால் பசுமையான கிளி, அதில் பண்பு தொகை இருக்குது பிள்ளைகளே. சரியா மாணவர்களே? அப்போ ரெண்டாவது பாட்டில் எதிர்பார்க்கக்கூடிய அரும்பதங்களை நாங்கள் படிச்சுட்டோம். ரெண்டாவது பாட்டில் மூன்றாவது பாட்டு பிள்ளைகள். இந்த மூன்றாவது பாட்டில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள், முதலாவது வினாவை பாருங்க. எவ்வாறான ஆண்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக கூறப்பட்டுள்ளது? எவ்வாறான ஆண்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக தலைவன் சொல்கிறான்னு சொன்னால், ஒன்று முட்டாள்கள், அறியாமை உடையவர்கள், முதியோர்கள், எளிமை உடையவர்கள். இவ்வாறான ஆண்களுக்கு தானம் பெண்களை கட்டி கொடுப்பதாக யார் சொல்கிறான்னு சொன்னால் தலைவன் சொல்றான். சரியா பிள்ளைகளே? இரண்டாவது வினாவை பார்த்து கொள்ளுங்க. தேடு அரு நல் இரத்தினம் போர் தெரிவையறை எனும் அடியில் உள்ள ஓமையை விளக்குக. ஒரு அருமையான அணி பிள்ளைகளே, அந்த அணியை கவனமா பார்த்து கொள்ளுங்க. தேடு அரு நல் இரத்தினம் போல் தெரிவையர், அதாவது விளக்கம் அளிப்பதுதான் ஓமான ஓமையம் உள்ளது. விளக்கம் பிள்ளைகள், தேடுவதற்கரிய நல்ல இரத்தினம் போன்றவர்கள் பெண்கள் என்று ஓமிக்கப்பட்டுள்ளது. ஓமானம் இரத்தினம், ஓமேயம் பெண்கள். பொதுத்தன்மை வந்து தேடுவதற்கு அறிய, அல்லாட்டி பெண்களோட மேன்மை சொல்லப்படுறபடியா மேன்மை பெருமை என்ற மாதிரி பொதுத்தன்மை நாங்கள் எழுதலாம் இல்லையே. சரியா மாணவர்களே? அப்போ அந்த ஓமையணி இலகுவாக ஓமையின்றபடியே நான் அடுத்த வினாப்புள்ள நுழைதன்.
அடுத்த கேள்விய பாருங்க. இப்பாடலில் வெளிப்படும் தலைவனின் ஆதங்கத்தை விவரிக்குக. நல்லொரு கேள்வி பிள்ளைகள். மூன்றாவது பாடல்ல தலைவன்ற ஆதங்கம் வெளிப்படுத்தப்படுது. என்ன ஆதங்கம் என்று சொன்னால், இந்த பெண்களுக்கு தேடுவதற்கரிய நல்ல ரத்தினம் போன்ற பெண்களுக்கு முட்டாள்களையும் பேதமை அறிவில்லாதவர்களையும் முதியோர்களையும் எளியவர்களையும் கட்டி கொடுக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு கட்டி கொடுக்கிறார்கள். அப்ப இதே தலைவன் விரும்பவில்லை. அதாவது ஒரு பெண்ணுக்கு தேடுவதற்கரிய நல்ல ரத்தினம் போன்ற மேன்மையான பெண்களுக்கு வந்து பொருத்தமான கல்வி அறிவுடைய ஆண்களை கட்டி கொடுக்கணும் என்றதே தலைவன் விரும்புகிறான். அதோடு அவன் சொல்றான், பெருமையுடைய கல்வியின் நன்மையை தன்னை போன்ற இளைஞர்களை பெற்றிருப்பதாகவும் தாங்கள் அறிவில்லாதவர்களை இந்த பெண்களுக்கு கட்டி கொடுக்க விடமாட்டோம் என்றும், தலைவியை அடையாவிட்டால் தான் விருப்பத்துடன் துறவு பூண்டு வாழ்க்கை வாழ்வதாக அவன் சொல்ல வாரான். இப்போ இதன் மூலம் அங்கே தலைவன் ஆதங்கம் வெளிப்படுது. என்ன தலைவன் ஆதங்கம் வீக்கம் என்று சொன்னால் அதுதான் என்ன இருக்கும் சொன்னால், இந்த பெண்களுக்கு பொருத்தமில்லாத ஆண்களை கட்டி கொடுக்கறதும், அதாவது நல்ல மேன்மையுடைய பெண்களை கட்டி கொடுக்கறதும், தாங்கள் கல்வியின் நன்மை பெற்றிருக்கிறோம், கல்வி அறிவில்லாதவர்களை பொருத்தமில்லாத ஆண்களை பெண்களை கட்டி கொடுக்க நாங்கள் விட மாட்டோம். தலைவன் சொல்கிறான், தான் தலைவி அடையாவிட்டால் துறவு பூண்டு வாழுவதாக அவன் சொல்லவாரான். அப்போ இது வந்து தலைவனுடைய ஆதங்கம் வெளிப்படுவதாக சொல்லப்படுது. சரியா பிள்ளைகளே? ரைட். அதை விட அந்த தலைவனுடைய ஆதங்கம்ன்றதுக்கு அப்பால் அந்த தலைவி மீது கொண்ட காதல் தான் அங்கே சொல்லப்படுது. விரும்புவோமோ சனி, அந்த தலைவி அடைய முடியாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், துறவு பூண்டு போவோம்ன்ற மாதிரி சொல்லுவது தலைவி மீது கொண்ட காதலை வெளிப்படுத்த பிள்ளையர். அப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. நான்காவது வினா பிள்ளைகளே, நான்காவது வினா இல்லை மூன்றாவது வினா, இந்த மூன்று வினாவுமே பிரதான வினாக்களாக இருக்குது மாணவர்களே. சரியா பிள்ளைகளே? அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு தத்தை விடுதூது என்கின்ற தரம் பதினொன்றுக்குரிய இலக்கிய பாடப்பகுதியில் இருந்து இரண்டு பாடல்களை நாங்கள் கற்றிருந்தோம். அதாவது இரண்டாவது மூன்றாவது பாடல்களை கற்றிருந்தோம். அந்த பாடலில் பாடல்களினுடைய விளக்கங்கள், அரும்பதங்கள், அந்த பாடல்களில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் என்று நாங்கள் நல்ல ஒரு விளக்கத்தோடு இந்த பாடல்களை படிச்சிருந்த பிள்ளைகளே, இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு பிள்ளைகளே, நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை இன்னொரு வகுப்பினூடாக கற்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் கமலாசான் கருதி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.